ஆக்ட்ரஸ் மணி மைதான் படம் ரிலீஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டப்ப அவங்கக்கிட்ட பிரபல ப்ரொடியூசரான போனி கபூர் தகாத முறையில் தொட்டு அவங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் ஆகிட்டு வருது ஆக்டர் அஜய் தேவ்கான் நடிப்பில் உருவாகியிருக்க மைதான் திரைப்படம் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்குது மேலும் அஜய் தேவ்கானுக்கு ஜோடியாக ஃபஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களோட லுக்கு படத்துக்கு செட் ஆகலை அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு பதிலாக பிரியாமணியை செலக்ட் பண்ணி நடிக்க வச்சாங்க இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை மும்பையில் நடத்தியிருக்காங்க அப்போது இந்த படத்தில் நடித்த அஜய் தேவ்கான் ஆக்ட்ரஸ் மணி ப்ரொடியூசர் போனி கபூர் உள்ளிட்ட பல பேர் கலந்துக்கிட்டாங்க மேலும் அங்கே ப்ரொடியூசர் போனி கபூர் மணி கூட சேர்ந்து மீடியாவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு அப்போது பிரியாமணியோட அனுமதி இல்லாமல் அவங்கள தகாத முறையில் தொட்டு தப்பான இடத்துல போஸ்ட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த வீடியோவும் ஃபோட்டோவும் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டுருக்கு மேலும் இந்த வீடியோவை பார்த்த மணி ஃபேன்ஸ் பலருமே என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இவர் தொடர்றது பிரியா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லே தெரியுது அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அறுபத்தெட்டு வயசில் போனி கபூருக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாமணி ரசிகர்கள் பலருமே போனி கபூரை வெளுத்து வாங்கிட்டு வராங்க மேலும் பிரியாமணி கிட்ட இவர் தப்பாக நடந்துக்கிட்ட இந்த வீடியோவையும் ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க